வேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் பணம் வேட்டையன் ரஜினியின் நூற்றி எழுபதாவது பணமான இது ரசிகர்கள் பெருமளவில் எதிர்பார்த்த பணமாக இருந்தது இந்த நிலையில் விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை தினங்களை முன்னிட்டு அக்டோபர் பத்தாம் தேதியான இன்று வேட்டையன் பணம் வெளியாகியிருக்கிறது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை இப்பணம் பூர்த்தி செய்ததா உண்மையாகவே பணம் எப்படி ரசிகர்கள் கூறியிருக்கும் விமர்சனத்தை இங்கு பார்க்கலாம் ஏடிஎன் திரைப்படத்திற்கு ரெக் ஜெயின்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த படத்திற்கான விமர்சனத்தை தெரிவித்திருக்கின்றனர் படத்தில் நூறு சதவிகிதம் தலைவரின் மாஸ்தனம் இருப்பதாகவும் இரண்டாம் பாதி நல்ல சினிமா அனுபவமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் ஜெயிலர் படம் அளவிற்கு இப்படம் நல்ல கலெக்ஷனை பெறும் என்றும் கூறியிருக்கின்றனர் வேட்டையன் திரைப்படத்தை முதல் பாதி வரை பார்த்த ஒரு ரசிகர் படத்தின் இடைவேளை காட்சி நன்றாக இருப்பதாக கூறி பதிவிட்டிருக்கிறார் படம் பார்த்த ஒரு ரசிகர் த்ரில்லர் படமாக இருக்கும் வேட்டையன் படம் எளிதாக கணிக்கக்கூடிய கதையுடன் இருப்பதாக பதிவிட்டிருக்கிறார் வேட்டையன் படத்தின் முதல் பாதி கொஞ்சம் சுமாராகத்தான் இருப்பதாகவும் ரஜினியின் பிற படங்களைப் போல அல்லாமல் இந்த படத்தில் மிக குறுகிய அளவிலேயே கமர்ஷியல் படம் சார்ந்த காட்சிகள் குறைவாக இருப்பதாகவும் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் தற்போது வரை வேட்டையன் படத்துக்கு கலவையான விமர்சனங்களே கிடைத்திருக்கிறது ஜெய்பீம் படத்தை இயக்கி பட்டித்தோட்டி இயங்கும் புகழ் பெற்ற நடிகர் டி ஜெய் ஞானவேல் இவரது அடுத்த படமாக உருவாகியிருக்கிறது ரஜினிகாந்துடன் இணைந்து இந்தி சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன் நடித்திருக்கிறார் இவர்கள் இருவரும் பல வருடங்கள் கழித்து இப்படத்தில் ஒன்றாக இணைந்து நடித்திருக்கின்றனர் இவர் மட்டுமன்றி மஞ்சு வாரியர் பகத் பாசில் ராணா தகுபதி துஷாரா விஜயன் ரித்திகா சிங் ரோகிணி அபிராமி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர் சில நாட்களுக்கு முன்பு வெளியான வேட்டையன் படத்தின் டீசர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றது இதில் ரஜினிகாந்த் என் கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக நடித்திருக்கிறார் என்பதும் அதன் மூலம் தெரிந்தது ரஜினிகாந்தை கமர்ஷியல் எலிமெண்டை தாண்டி இதில் நடிக்க வைத்திருப்பதாக இயக்குனர் முன்கூட்டியே கூறியிருந்தார் சொன்னதே அவர் செய்திருக்கிறாரா இல்லையா என்பதை ரசிகர்கள் விமர்சனம் மூலம் தெரிவித்து இருக்கின்றனர்